ஏய் என்னடா இருக்கும், பானுவையும் காணோம், தேடி போன மிஸ்ஸையும் காணோம், அபியவும் காணோம். ஐயோ, இங்க இருக்கிறதுக்கு வேற ரொம்ப பயமா இருக்குடா. எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, எங்க தேடியும் அவங்க ரெண்டு பேரையும் காணும். டிரைவர் அண்ணா, நீங்க எதுவும் பாத்தீங்களா? இல்லம்மா, பாத்துருந்தனா கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இந்த காடு ரொம்ப ஆபத்தான காடுமா. அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியதுன்னா உங்களை கூட்டிட்டு வந்தேன். இங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு அசால்ட்டா இருந்துட்டீங்களேம்மா. இப்ப எப்படிமா அந்த பசங்களை தேடுறது? அண்ணா, உடனே இதை ஸ்கூல் ஹெச்எம்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ண்ணா. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணுமே. இங்கே செல்ஃபோன் டவர் வேறு, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. என்னங்க டீச்சர் அம்மா, இங்கே எப்படி சிக்னல் கிடைக்கும்? இந்த காட்டுக்குள்ளெல்லாம் சிக்னல் கிடைக்கவே செய்யாது. மெயின் ரூட்டுக்கு போகணும். நானே பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெச்எம் மேடம்க்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்கிறேன். அப்போ தான் அவங்க வேறு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்களே. யாராவது ஹெல்ப்பு கூட்டிட்டு வரேங்கம்மா. கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. ஐயோ பசங்களா, நான் உங்களை எவ்வளவு தரம் சொன்னேன், என் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களே. இப்ப நான் தான் பொறுப்பு. நான் எப்படி அவங்க பேரண்ட்ஸ்க்கு பதில் சொல்ல முடியும்? நான் அவங்கள வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மிஸ், மிஸ் காப்பாத்துங்க, மிஸ் மிஸ் அபி வந்து காப்பாத்துங்க மிஸ். ஏய் பானு, எங்கடி போனீங்க? எங்கடி அபி, எங்கடி நீ மட்டும் வந்திருக்கற? அவ எங்க? ஐயோ, எங்கதான் போய் தொலைஞ்சீங்களோ. உங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் தேடுறது தெரியுமா? எவ்வளவு தூரம் தனியா போகாதீங்கன்னு. மிஸ் மிஸ் நான் சொல்ல சொல்ல கேட்காம அபி தான் மிஸ் என்ன கூட்டிட்டு போனாங்க மிஸ். மிஸ் அபிங் மிஸ் அபிங் மிஸ். அபிக்கு என்னாச்சு? அபிக்கு என்னடியாச்சு மிஸ்? நான் எவ்வளவோ சொன்னாங்க மிஸ், அந்த எக் போய் எடுக்காதுன்னு. அவ தான் மிஸ் சொல்ல சொல்ல கேட்காம போய் அந்த எக்லயே கை வச்சிட்டா மிஸ். என்ன எக்டி பாத்தீங்க? என்னடியாச்சு? ஐயோ அபி எங்கடி, அவளுக்கு என்னடியாச்சு? மிஸ் மிஸ் நான் எவ்வளவோ சொன்னேன் மிஸ், அபி தான் மிஸ் கேட்கவே இல்லை மிஸ். அந்த எக்ல மாணிக்க கலருக்குன்னு எடுக்க போனா மிஸ் திடீர்னு வெடிச்சிருச்சு மிஸ். சப்பா, என்னடா இது? எங்கதான் தொட்டோம், ஒரே பயங்கர வெடி சத்தம். அப்ப தலையெல்லாம் வலிக்குது, மயக்கமா இருக்குது. என்ன ஒரே தரதான் தெரியுது, எங்க இருக்கிறனே தெரியலையே. ஏ பானு, பானு எங்கடி இருக்க? முதல்ல நம்ம டென்ட்டுக்கு போயிடலாம், அப்பதான் எதா இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியுமே. என்ன நிமிண்ட வானத்தையே பார்க்க முடியல, தர மட்டும்தான் தெரியுது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கே, தண்ணி தாகமா வேற இருக்கு. வழி வேற எந்த பக்கம் வந்துன்னு தெரியலையே. நம்ம காலடி தொடங்கிட்டு தான் இருக்கு, இந்த பக்கம் தான் டென்ட் இருக்கும். எப்படியாவது நம்ம டென்ட்டுக்கு போயிட்டோம்னா தண்ணி வாங்கி குடிச்சிடலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. பானு அப்பவே சொன்னா, நம்ம தான் அவ பேச்சை கேட்காம இப்ப இந்த எக்ல கை வச்சிட்டோமே. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன எறும்பா தெரியுது, சூ சூ எறும்புனையை கடிக்குது. அப்பா, ஒரு வேலையா டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆரஞ்சஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்களே, ரொம்ப டயர்டா இருக்கு, போய் எடுத்து குடிக்க வேண்டியதுதான். ஏ அபிக்கு என்னாச்சுன்னே தெரியலையடா, அவ எங்க போனான்னு வேற தெரியல. ஐயோ என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ, பாவம் தானே. ஏய் நான் இங்கதான் இருக்கிறேன், எதுக்கு இந்த பசங்க என்னை தேடிட்டு இருக்கிறாங்க? என்ன தர்சன் காலெல்லாம் பெருசு பெருசா தெரியுது. முதல்ல இவங்க கிட்ட நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் இந்த ஜூஸ் எடுத்து குடிக்கலாம், அவ்வளோ டயர்டா இருக்குதுப்பா. என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ் வச்சிருக்கிறாங்க. அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, தொண்டையெல்லாம் ரொம்ப வறட்சியா இருக்குது. போய் இந்த ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். ஏய் இங்க பாருடா, எவ்வளவு பெரிய எறும்புன்னு. சூ சூ சூ, ஐயோ இந்த எறும்பு அசைவனாங்குது பாரு. இந்த குச்சியை வச்சு துரத்தி விடலாம். சூ 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 சூ, ஐயோ இந்த எறும்பு போகவே மாட்டேங்குதான்வரு. என்னோட ஜூஸ் எடுத்து குடிச்சிட போகுது. ஏய் இதை பத்தி விடுங்கடா, இல்லாட்டி சாக்லேட் எல்லாம் வெந்து தின்னுபிடும். டேய் ஏன்டா என்னை அடிக்கிறீங்க? டேய் நான் தான்டா அபி, இங்க பாருங்கடா. டேய் தர்ஷன் என்ன தெரியல, இங்க பாரு நான் தான் அபி. என்ன இவன் என்னை எறும்புன்னு சொல்றான்? ஐயோ நான் எறும்பா மாறிட்டனா? அதான் நான் குட்டியா இருக்கிறனா? இவனுங்க எல்லாம் பெருசு பெருசா தெரியறாங்களா? கடவுளே, இது என்ன சோதனை? நான் எறும்பா மாறிட்டனே, எப்படி நான் திரும்பவும் என்னோட ரூபத்துக்கு மாற முடியும் வேற தெரியலையே. பேராசப்பட்டு இந்த மாதிரி ஆயிட்டனே. தேவையில்லாம நம்ம இங்கேயே இருந்திருக்கலாம். போய் அந்த எக்ல மாணிக்க கல் இருக்குன்னு கை வச்சது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. எறும்பா மாறிட்டோம், ஐயோ நம்ம எப்படி பழைய உருவத்துக்கு திரும்ப வர்றதுன்னு தெரியலையே. டேய் தர்சன், டேய் அன்வர், இங்க பாருங்கடா நான் தான்டா அபி. டேய் சு சு சு, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. சு சு, டேய் டேய் தர்சன் அடிக்காதடா, வலிக்குதுடா தர்சன். டேய் அடிக்காதடா, எரும மாடு அடிக்காதடா, நான் அந்த பக்கம் போயிடுறேன்டா. தண்ணி தகமா இருக்குதுடா, அந்த ஜூஸ் மட்டும் கொஞ்சம் குடுறா, குடிச்சிட்டு போயிடுறேன். டேய் தர்சன் நான் தான்டா அபிடா, நான் பேசுறது நீ கேக்குதா இல்லையாடா தர்சனு? ஷூ ஷூ, ஏய் என்னடா இது, போகவே மாட்டேங்குது இந்த எறும்பு. எவ்வளவு தூரம் அடிக்கிற போகவே மாட்டேங்குது பாரு. போயிடுச்சு போயிடுச்சு அப்பாடா. ஐயோ இந்த அபியை எங்க போய் தேடுறதுனே தெரியலையே. பாவம் அபி, கடவுளே அபி எங்க இருந்தாலும் வந்துடணும்ப்பா. உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். அட பாவிய தர்சனு, அடிச்சு போட்டு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்றேன்டா. நான் இங்கதான்டா இருக்கேன், கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கடா.